சில நேரங்கள்ல வந்து சுவாசம் மற்ற நிலைவு போயிடுது. ஆமா, சுவாசம் நடக்கல. ஆமா, ஆக்சுவலா யார் சுவாசிப்பவர் தெரியுமா? மனம்தான். அவருக்கு வேணும் உங்க உயிர். என்ன உங்களை வச்சு கதை நிறைய பண்ணணும் அவரு. ஆனா அங்க இதுல இல்லாம வேற வாழ்க்கை நடத்தலாம், புரியுதுங்களா? அதனால சுவாசம் போயிடுது, பரவாயில்ல. அப்போ பயம் வருதா? பயம் வரல. இந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சுவாசம் மற்ற நிலை போகும்போது பயம் வந்து எப்படின்னா, இன்னும் மூச்சே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மூச்சு இழுத்து பார்த்து நடந்த சமயம். இப்போ கொஞ்சம் 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 போகுது. இப்போ திடீர்னு இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது டோட்டலா ஒண்ணுமே இல்லை, ஆஃப். சுவாசம் வசம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, நம்ம சுவாசம் இல்லப்போம் எப்படி சுவாசம் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு வரும். திடீர்னு ஒரு ஒரு கட்டத்துல சுத்தமா நியூட்ரல்லயே போயிடு, ஒண்ணுமே இல்ல, சுத்தமா போய் ஒண்ணும் எம்டில போயிடும். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்பதான் நடக்குது, இது எப்பயுமே நடக்கணும். எப்பயுமே நடக்கணும்னு எதிர்பார்க்கிற ஆனந்துக்கு நடக்காது. ஓபன்ல விடுற ஆனந்துக்கு நடக்கும், சகஜமாக்கின ஆனந்துக்கு நடக்கும். ஆனந்தே உற்பத்தி ஆகாம சகஜமாக்கணும். அப்படி ஆயிருந்தீங்கன்னா எப்பவுமே இருந்திருப்பீங்க. கரெக்டா நான் சொல்றது புரியுது? புரியுது. நீங்க அந்த சம்பவம் பூரா பாத்தீங்கன்னா, ஏன்னா இது இன்னும் உங்களுடைய அனுபவ நினைவு பதிவுகளா நான் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பிராண்ட் போட்டுடுச்சு. இது நான் நல்ல நிலையில எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், உள்ள உள் கடந்து இருந்திருக்கேன், நல்ல ஞான நிலைகள்லாம் தென்பட்டிருக்கு, அப்படி இப்படின்லாம் போட்டு வச்சிருக்கேன். எந்த ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமை போமா அப்படின்னா என்ன, எந்த ஆனந்தும் வேண்டாம். இது உண்மை. எனக்கு எப்ப பாரு வந்து நான் பார்ப்பேன், மற்ற பார்வை அதை கூட சக்சஸ் ஃபெயில்யூர் இந்த அளவுக்கு சக்சஸ். 20 மினிட்ஸ் இருந்தேன், 3 ஹவர்ஸ் இருந்தேன், 4 ஹவர்ஸ் இருந்தேன், நாளில் குறிக்கிறது. சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் இப்படி என்லைட்டன்மெண்ட் ஆச்சு, இப்படி ஆச்சு. ஓகே, ஒட்டுமொத்தமா நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழுந்தது விழுந்தது தான் மனம். நான் பாவம் விழுந்தது விழுந்தது தான். அதுக்கப்புறம் பாதையே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெரிய ஆன்ம கண்டு தான் எப்பவும் திறந்து கிடக்கும், சந்நிதி மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு 11 வயசுல நடந்ததுன்னு நான் சொல்றேன், அது விழுந்தது நடந்தது நடந்தது. இங்க தெளிவு மயமா போயிட்டே இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து இல்லாததனுடைய ஸ்ட்ரக்சர், இல்லாதது அவன் உள்ளுக்குள்ள வச்சு கட்ட வைக்குது. அதுக்கு மூலமா உடம்பு பிடிச்சிக்குது, உடம்பு பிடிச்சி நானு நினைக்க வைக்குது, என்னுடையதுன்னு நினைக்க வச்சு இந்த மாதிரிலாம் எண்ணத்துலையும் உணர்ச்சியிலையும் பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கு. உடம்பு தான் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து அந்த உடம்பு இறந்துடுது. ஆனா உள்ள இருக்கிறவன் எங்கேயும் போறது இல்ல, உள்ள இருக்கிறவன் எங்கேயுமே போறது இல்ல. அந்த எண்ணங்கள் சில நேரங்கள்ல வந்து எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் கூட சண்டை போடுறது யாரு? எண்ணங்கள் கூட சண்டை போடுது. இப்ப ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒரு பழைய பதிவுன்னு ஒண்ணு இருக்கும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பார்வையாளனா கம்முன்னு நிற்கிறோம். அப்ப அந்த எண்ணத்தை கடந்து அதை விட்டுட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு ஒரு எண்ணத்துக்கு கூட நம்ம விட்டுறோம்னு வச்சுங்களேன், ரெண்டாவது ஏதாவது ஒண்ணு வரும்போது, இப்ப ஒருத்தன் போய் சண்டை போடுறான் எண்ணத்துக்கிட்ட கேள்வி கேட்கறான், இல்ல அந்த எண்ணத்து கூட ஜாயிண்ட் அடிச்சு அவன் பேசிட்டு இருக்கான், இல்ல அந்த எண்ணம் டெவலப் ஆகி போய் நிற்குது, அது ஒரு பெரிய படம் ஆயிடுது. ஆமா, ஏன் படம் ஆகுதுன்னு அங்க நான் வந்து அதை விசாரிக்காம விட்டதுனால அவர் பின்னாடி எழுப்புறாரு, சீரியல்ல தொடர்றாரு, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில அவர் வந்துடுறாரு, புரியுதுங்களா? அப்ப அவர் யார்? அவரு ஒரே நான் தான். உங்களுக்கு அந்நியமா வேற யார் இருக்க முடியும்? நீ உங்களோட செல்ல குழந்தைங்க எல்லாம் எல்லா வாசனைகள் தான், வினைகளாக நினைவுகளாக உணர்ச்சிகளாக அனுபவ பதிவுகள் அத்தனையும் உள்ள எப்ப டைம் கிடைக்குமா நம்ம ஸ்டேஜில் ஏறிடலாமான்னு வருது. நான் தான் திரை விரைக்குதுங்க, வெள்ள திரை வந்து நானுடைய திரைங்க. நம்ம வந்து திரையே கேள்வி கேட்கிறோம், நானே கேள்வி கேட்கிறோம், அதுதான் ரமணனுடைய இது. இந்த உலகத்துல எவனுமே வரல, இந்த லெவலுக்கு கூட வரல, அவன் இன்னும் வெளியிலேயே கூட ஆரம்பிக்கல. இந்த சைடுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, யார் விரிக்கிறான்னே ஃபர்ஸ்ட் தெரியாது. இங்க நான் என்னுடைய குரூப் விரிக்கிற திரையில தான் நாமே சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் என்னுடைய உலகம், உங்களுடைய உலகம். அந்த உலகத்துல சில நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் நீங்க உட்கார்ந்தே பண்ணணும். உட்கார்ந்து பண்ணணும்னு அர்த்தம் பார்வை இன்னும் கூர்மையாகணும், சந்நிதி முக்கியம். உணர்ந்தவர் சந்நிதின்றது வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது,
நீங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லாட்டி 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க போறீங்கன்னா பெற அவருக்கு அவர் 1 crore 80 lakhs ஸ்பீட்ல காமிப்பார். சுரக்கன் வாசனை போடும். அதுதான் உணர்ந்தவர் சன்னிதி, அதுதான் ஞானியர் சன்னிதி. அதுதான் அவங்க வந்து விதவிதமான இது சொல்றாங்க. சாதுக்களாவார் சகவாசம் நன்னினால், சாதுக்களாவார் சகவாசம் நன்னினால் ஏதுக்காம் இந்த நியமம் எல்லாமுமே. நீதக்க தந்தென்றல் மாறுதம் தான் வீசவே, விசிறி குண்டு காரியம் என்ன நீ கூறு. நீ என்னப்பா பெரிய மந்த மாறுதம் மலை மாறுதம் அடிச்சுக்கிட்டு நீ என்ன விசிறி வச்சுட்டு வீசிட்டு இருக்க? அந்த மாதிரி சாதுக்கள் சந்நிதி இருக்கு. போய் கடை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போய் கடை அடிச்சு தூக்கிடும். தேவையற்றதெல்லாம் எப்படி மாறிடுறீங்கன்னு தெரியாது. இங்க எங்கேயோ உட்கார்ந்துட்டு லட்சக்கணக்கான நாள் பண்றதும் ஒண்ணுதான், இங்க வெறுமனே வந்துட்டு போறதும் ஒண்ணுதான். 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட நீங்க வந்துட்டு போறதுன்றது வேற, என்ன குவாலிட்டியே வேற. 3 மாசம் இல்லது, ஒரு 30 வருஷம் கர்மா அனாவசிய கர்மாவை தூக்கிடும். அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், சித்த தெளிவு அப்படி நடக்கும். எல்லாமே சித்த தெளிவுப்பா. இப்ப நான் கத்துக் கொடுக்கறதும் சரி, வீடியோல போறதும் சரி, உங்களுக்குள்ள நீங்களே எப்படி வந்து சித்தத்தை இது இல்லாம வச்சுக்கிறீங்க, வெயிட்லெஸ்ஸா இருப்பீங்க. அப்புறம் இங்கே என்ன உங்களுக்கு கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கோ, கதாபாத்திரங்களுக்கு உண்டான வாழ்க்கை முறை விதிக்கப்பட்டிருக்கோ, அதுல எல்லாம் கூட எக்ஸல் பண்ணுவீங்க. இங்க இந்த எக்ஸல் பண்றது கூட முக்கியம் இல்லை. இந்த சித்த தெளிவுன்றது வந்து ஆன்ம ஞானமா போய் சித்திக்கணும், பொருள் புலப்படணும், அது முக்தி லபிக்கிற பிறவியா முடியணும். ஒரு பிறவின்றது வந்தோம் முடிச்சோம், கதையை முடிச்சோம், டைமை வேஸ்ட் பண்ணல, அனாவசியமா 10 ட்ரிப் எடுக்கல அங்க இங்க போய், ஏன்னா எல்லாம் வந்து டீடூர், தப்பான டைரக்ஷனு இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதுவாகும். அதனால அது வீரியம் இருக்கிற வாசனை. அதனால நீங்க வந்து சதா வந்து உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வர முடியுமோ வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அதான் சில பேர் வந்து பெங்களூர்ல இருந்தெல்லாம் சீசன் டிக்கெட் எடுக்காத குறைய வந்துட்டு போவோம். அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கணும், வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. சரி, நிரந்தரத்துக்கும் நிரந்தரம் இல்லாததும் இருக்குது இல்ல, இதுதான் நமக்கு நிரந்தரம். இது சத்தியம், சத்தியம் நிரந்தரம் கூட கிடையாது. சத்தியம் சத்தியமே பரம சத்தியம் வந்து ஆழ்வழக்கம் போல இருக்கிற மென்மையான அந்த தூய பொருள், பொருள் பொருள். அதனாலதான் பரம் பொருள்ன்றாங்க. பரம்னா மேலான பொருள், உண்மையான பொருள், சத்தியமான பொருள், சாஸ்வதமான பொருள். இது பொய்ப்பொருள், பொய்ப்பொருளையும் நம்ம வந்து அது கண்ணியமா இது இல்லை. அதனால இது வந்து திரையில என்ன வேணா குதிச்சாலும் இது பிக்ஸ்டு குதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கு அர்ப்பணிக்கிற ஸ்ட்ரென்த் வந்துகிட்டே இருக்கணும். ஆனா அங்க போயிடுவோம், அதுகிட்ட ஒப்படைச்சிருவோம். அது என்னன்னு நமக்கு தெரிய வேணாம், பேர் ஊர் தெரியாம நம்ம கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி, கர்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி, புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம எப்ப பாரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் உள்ளுக்குள்ள, சரியா?